வணக்கம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ கிளிக் பண்ணி வீடியோ பார்க்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ முடிச்சுட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை கொடுத்துருப்பேன்றதுல நான் உறுதியாக இருக்கேன். வீடு மாற போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ வீடு மாறியாச்சு. ஸோ இதுதான் என்னோட நியூ கிச்சன். ஸோ பழைய கிச்சனில் நான் என்னோடய ஓல்டு வீட்டில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் வந்து பெஸ்ட்டாக வந்து அதாவது கிச்சனை எப்போவுமே எப்படி நீட்டாக க்ளீனாக வச்சுருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு நல்லாவே வந்து ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த டைமில் நான் வந்து என்னோடய நியூ கிச்சனை எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஐடியாஸாக வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்னோடய இந்த நியூ கிச்சனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து புதுசாகவே வந்திருக்காங்க. ஸோ அவங்களையும் வந்து உங்கள் கூட இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்கனைசேஷனை நான் பண்ணுறதுக்கு ஒரு ரூபா கூட செலவு பண்ணாமல் எல்லாமே வந்து நான் வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு மட்டும்தான் பண்ணேன். ஸோ ஒரு பைசா கூட செலவு பண்ணாமல் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே எப்படி வந்து வீட்டை எப்போவுமே வந்து நீட்டாக ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கிறது அப்படின்றதாகவும் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல ஐடியாஸ் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கிலேருந்து நான் ஒரு சாரீ வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ரிதனிஸ் ஃபேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் ரீசேலர். ஸோ சூப்பரான குவாலிட்டியில் கிளாத் வந்து நல்லாவே இருந்துச்சு. கோரா முஸ்லி அப்படின்னு சொல்கிற ஒரு பட்டு சாரீ, சில்க் சாரீ தான் நான் வந்து இப்போ வேர் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே லைட் வெயிட்டுங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ரிச்சாக இருந்தது. ஸோ இந்த ஒரு சாரீ வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து 800 அரவுண்ட் வருது. ஷிப்பிங் வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ அவங்களோட நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஷேர் பண்ணி பாருங்கள். இப்போது நாம் கம்மிங் பேக் டு த வீடியோ. ஸோ தண்ணி எப்போவுமே வந்து வெளியே போயிட்டு வந்தாலும் நம்ம உள்ளே இருக்கிறவங்களும் அடிக்கடி வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ கெட்டிலும் ஃபில்டரும் குடமும், ஒரு குடம் தண்ணி தான் வந்து எனக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கவுண்டர் டேப்போட எண்டில் வந்து நான் இது எல்லாமே வெளியிலேருந்து வர்றவங்க உடனே எடுத்துக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர். ஸோ ஒரு எஸ்கொக்கியில் வந்து ஃப்ரூட் ஜூஸ் போடுறது வடிகட்டுற ஒரு ஃபில்டரு, பாலுக்கு ஒன்று, குழந்தை வடிகட்டி, அதுக்கப்புறம் டீ காஃபிக்கு இந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாமே ரெண்டு பக்கம் இந்த பாத்திரம் போடுற அந்த கேரியரில் ரெண்டு பக்கமும் எஸ் கொக்கி போட்டு எதெல்லாம் வந்து எனக்கு டக்கு டக்குன்னு தேவையோ அதெல்லாம் வந்து அதில் மாட்டி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் எப்போவுமே பெருசாக பளிச்சுன்னு தெரிகிறது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனோட சிங்க் தான். ஸோ கிச்சனை எப்போவுமே நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிச்சனோட சிங்க் எப்போவுமே வந்து பளிச்சுன்னு ஒரு பாத்திரமும் இல்லாமல் கழுவி வச்சுட்டே இருக்கணும். மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து சிங்க்குக்கு மேலேவே வந்து பாத்திரம் கவுத்துற கேரியர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து சொட்டு சொட்டுன்னு சொட்டி வந்து உங்கள் கவுண்டர் டாப்லாம் வந்து ஈரமாகாமல் இருக்கும். கிச்சன் அப்படின்னாலே வந்து அடுப்பு தான். ஸோ அடுப்பை வந்து நான் மெயினாக வந்து நீட்டாக க்ளீனாக வந்து எப்போவுமே வந்து சமைச்சு முடிச்சோடனே தொடச்சி வச்சிருவேன். ஸோ அது அழகாக இருந்தாலே எல்லாமே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆர்கனைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுப்புக்கு பக்கத்திலே வந்து என்னோட வாட்டர் பாட்டில், அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில், அப்புறம் ஃபில்டர் காஃபி போடுற அந்த மேக்கரு, அந்த மாதிரியான எதெல்லாம் எனக்கு டக்கு டக்குன்னு தேவைப்படுமோ சமைக்கும் போது அது எல்லாத்தையுமே நான் வந்து என் அடுப்புக்கு பக்கத்திலே வந்து கை நீட்டுற தூரத்தில் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சர்வ் பண்ணுற பிளேட்டில், காஃபி சர்வ் பண்ணுற பிளேட்டில் ஒரு டிஷ்யூ போட்டு அதுக்கு மேலே இது எல்லாத்தையுமே வச்சுருக்கேன். ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி வந்து அந்த டிஷ்யூ வந்து நான் சேஞ்ச் பண்ணிவிடுவேன். நம்ம சேனலில் அடிக்கடி வந்து வெயிட் லாஸ் வீடியோ போடுறதுனால ஆயில் வந்து நான் கம்மியாக தான் வந்து எடுத்துப்பேன். அதனாலே வந்து மெஷர்மெண்ட் கப் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஆயிலுக்கு குட்டி ஸ்பூன்லாம் ஒரு சின்ன கப்பில், பெரிய ஸ்பூன்லாம் ஒரு இதில், அதுக்கப்புறம் ஒரு கிளாஸில் வந்து நைஃப் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். லைட்டர் அப்புறம் சிசர் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் தனியாக வச்சுருக்கேன். எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஒரு எண்ணெய் மூடுற கப்பு ஒன்று இருக்கும். ஆனால் இது அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து கீழே ஃபுல்லாக எண்ணெயாக்கி விட்டுரும். ஸோ தோசை ஊற்றும் போதோ இதை வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ எனக்குமே அது வந்து ரொம்ப அதிகமாக வந்து பிசு பிசுன்னே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து அதை தோசை துணி போடுற கப்பாக மாற்றிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுப்போட ரைட் சைடில் வந்து என்னோடய இண்டக்ஷனை வந்து நான் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஆர்கனைஸ் அப்படின்னா வந்து ரொம்பவே அப்படியே ஏதோ பொருள்லாம் வாங்கி வச்சேன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் என்கிட்ட இருக்கிறத வந்து என்னோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன், ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கேன். ஸோ அதுதான் இந்த மிக்ஸி வந்து இப்போ தான் ரீசெண்டாக தான் வாங்கினேன். 3900 சொல்லிட்டு வாங்கினேன். பட்டர்ஃப்ளைல ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கு கிஃப்டாக வந்து இந்த ஜூஸ் மேக்கர் வந்து ஒன்று கொடுத்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே ஒரே ஒரு ஜன்னல் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப காற்றடிக்கும், நல்லா அடுப்பே அணையிற அளவுக்கு காற்றடிக்கும். நான் அந்த அளவுக்கு திறந்தே வைக்க மாட்டேன். அப்பப்போ மூடி வச்சுட்டு சமைக்கும் போது சமைச்சு முடித்தோடனே கொஞ்சம் கதவு திறந்து விட்டுருவேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்ன
எதெல்லாம் பிளேஸ் பண்ணியிருக்கேன்னா, நான் எதெல்லாம் என் கைப்பட்ட டக்குன்னு உடஞ்சிருமோ அந்த கண்ணாடி கிளாஸ்லாம் வந்து சேஃபாக அதுக்குள்ளே வச்சுருக்கேன். கவுண்டர் டேப் வந்து நமக்கு எப்போவுமே க்ளீனாக நீட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து சமைச்சு முடிச்சோடனே அதில் ஒரு பாத்திரம் கூட இல்லாத மாதிரி நான் வந்து அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவேன். ஸோ அந்த இடம் வந்து காலையில் பார்க்கும்போது நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலே வந்து மற்ற எந்த டென்ஷன் ஃப்ரீயாக நம்ம வந்து குக் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு கிளாஸ் க்ளீன் பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல இந்த க்ளீனிங் ப்ராடக்டை. ஸோ இது வந்து ஒரு 20 ₹30 தான் லாஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கையால் போட்டு நம்ம கிளாத் வச்சு க்ளீன் பண்ணுறதோட இது ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி இந்த பெரிய பிளாஸ்டிக் டப்பாக்குள்ளே வந்து நான் வந்து என்னோடய குட்டி குட்டி பிளாஸ்டிக் டப்பா நம்ம என்னெல்லாம் வந்து ரேராக எடுப்போமோ அதெல்லாம் போட்டு நான் வந்து மூடி வந்து உள்ளே வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதாவது வெளியே இல்லாமல் ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து போடும்போது நமக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். காலையிலக்கு நான் வந்து டிஃபன் பண்ணுறதுக்காக சப்பாத்தி பண்ணுறதுக்காக வந்து சுண்டல் வந்து ஊற வச்சுருக்கேன். எண்ணெய் பாட்டில் அந்த மாதிரியான இதெல்லாம் இந்த ஒரு ட்ரேயில் வந்து நான் இதில் பிளேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து இந்த ஆச்சி ஜாம் டப்பா இருக்குல்ல, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்லி நிறைய வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி வாங்கி தான் வந்து இந்த பாட்டில்லாம் வந்து சேர்ந்தது. இதோட அந்த மேல் இருக்க ஆச்சின்ற ஸ்டிக்கர் வந்து எடுக்க முடியல, பட் சுற்றி இருக்கிறதுலாம் எடுக்க முடிஞ்சு. ஸோ இதை ஒரு க்யூட்டாக ஒரு ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு டிப் ஒன்று சொல்லட்டுமா, கிச்சனுக்கு நம்ம என்ன வாங்கினாலும் ரீசண்டாக இனிமேல் நீங்கள் வாங்குறீங்க ஏதாவதுனா ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கலர்லேயே நீங்கள் எல்லா திங்ஸும் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி நான் சூஸ் பண்ண ஒரு கலர் தான் வந்து ப்ளூ கலர். ஸோ என்னோட ஜூஸர் வந்து என்ன கலரில் வேணும்னு கேட்டாங்க. எனக்கு ப்ளூ கலர் பிடிக்கும், ஸோ ப்ளூ கலர் சொன்னேன். அதே மாதிரி இந்த வடிகட்டுற இந்த ஃப்ரூட்ஸ் வடிகட்டுற இந்த வடிகட்டியும் வந்து ப்ளூ கலரில் தான் வேணும்னு சொல்லி தேடி எடுத்தேன். ஸோ இதுவுமே ப்ளூ கலரில் கிடச்சிருச்சு. ஏன்னா பார்க்கும்போது எல்லாமே நீட்டாக ஒரு ப்ளூ ஒரு அங்கந்த கலரில் இல்லாமல் ஒரே கலராக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ என்னோட தொடப்பம் முதக்கொண்டு அதோட பிளாஸ்டிக் வந்து நான் தேடி பிடிச்சி ப்ளூவில் தான் எனக்கு வேணும்னு சொல்லி நான் அதை எடுத்தேன். அதே மாதிரி நான் ரீசெண்டாக வாங்கின குப்பை பாக்ஸுமே வந்து ப்ளூ தான். ஆனால் வந்து அது முறம் வந்து எனக்கு ப்ளூவில் அந்தளவுக்கு லேஸ் ப்ளூவில் கிடைக்கல, கொஞ்சம் டார்க் ப்ளூவில் கிடச்சிருச்சு. இதுவுமே ரீசெண்டாக வாங்கினவங்க தான். ஸோ இதுவுமே ப்ளூவில் வாங்கினேன். நைஃப் எல்லாமே ப்ளூவில் வாங்கினேன். ஸோ வந்து பார்க்கும்போது ஓவராலாக பார்க்கும்போது அன்ஈவனாக இல்லாமல் கொஞ்சம் ஈவனாக வந்து ஒரே கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த டப்பு வந்து எனக்கு பர்ச்சேஸ் பண்ணதுக்காக ஃப்ரீயாக கொடுத்தது. அதுவுமே ப்ளூ கலரில் அதுவாகவே கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாப்புமே புதுசாக வாங்கின அதுவுமே கொஞ்சம் ப்ளூவில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பாத்ரூம் வாஷ் பண்ணுற இந்த ப்ரஷ்ஷுமே இப்போ தான் ரீசெண்டாக தான் வாங்கினேன். ஸோ அதுவுமே ப்ளூவில் வாங்கியாச்சு. ஸோ உள்ளே போய் கிச்சனுக்குள்ளே அப்படின்னு போகும்போது ஓவராலாக பார்க்கும்போது எல்லாமே வந்து ஒரே கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான். ஸோ என்னோடய கிச்சன் வந்து ரொம்ப குட்டி கிச்சன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு எதெல்லாம் வந்து பெருசு பெருசாக இருக்கோ, எதெல்லாம் அதிகம் தேவைப்படாதோ அதெல்லாம் வந்து மேல் ரேக்கில் அடுக்கியிருக்கேன். ஸோ அரிசி புளி அப்புறம் லிட்டர் கணக்கில் எண்ணெய் வாங்கி வச்சுருவேன். அதையும் வந்து 3-4 மாதத்துக்கு வச்சுப்பேன். ஸோ அதெல்லாம் கீழே ரேக்கில் அடுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய பெரிய வடை சட்டி அப்புறம் குக்கரு சின்ன குக்கரு அப்புறம் சட்டிலாம் வந்து நம்ம மண் சட்டிலாம் இருக்குல்ல அதெல்லாம் உடஞ்சிடாத மாதிரி சேஃபாக வந்து கீழவே வந்து உடஞ்சா கீழே விழுந்தாலும் கொஞ்சம் அந்தளவுக்கு எதுவும் ஆகாத மாதிரி கீழே தரையோட தரையாகவே நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த முறம் வந்து நான் ரீசெண்டாக தான் வாங்கினா இது எனக்கு ப்ளூவில் கிடைக்கல. ஸோ அதனால் பரவாயில்லன்னு இதே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஏற்கனவே என்கிட்ட முன்னாடியிலேருந்து நீங்கள் பழைய வீடியோலாம் பார்த்தவங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு 3 வருஷமாகவே இந்த வெங்காயம் போடுற இந்த ஸ்டாண்ட் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்டில் வந்து இந்த தேங்காய் துருவுறது கத்தி அருவா இதெல்லாம் வந்து லாஸ்ட்டில் வச்சுருக்கேன். மேலே வந்து பூண்டு நடுவில் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் இதெல்லாம் வந்து இதில் அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வாங்கும்போது இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இடத்த வந்து சேவ் பண்ணும். இந்த 2 அண்டாவில் என்ன இருக்குன்னா இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் வந்து நல்ல தண்ணி வந்து இருக்காது. ஸோ இப்போ தான் வந்து நல்ல தண்ணி பைப்புலேயே இந்த வீட்டில் வந்துருச்சு. அதனால் இந்த 2 அண்டாலும் தண்ணி பிடிச்சி வைக்காமல் எனக்கு புழங்குற ஜாமான்லாம் வந்து என்னோடய பெரிய கிச்சன் இல்லை. ஸோ சின்ன கிச்சன் தான். ஸோ அங்கங்கே அடுக்கி வைக்காமல் ஒரே அண்டாவாக போட்டு அடுக்கி வச்சுட்டு வேணுங்கிறப்ப எடுத்துக்கிற மாதிரி கீழே வச்சுருக்கேன். தேங்காய் வந்து குடுமி வந்து சாஞ்ச மாதிரி இருந்தால் வீணாயிடும். ஸோ நேராக நின்ன மாதிரி மேலே பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நாளைக்கு வரும். இதெல்லாம் இப்போ போய் புதுசாக வாங்கிட்டு வந்த திங்ஸு. இதெல்லாம் அடுக்கி வைக்கல, இனிமேல் தான் வந்து எல்லா பாக்ஸ்லேயும் வந்து ஃபில் பண்ணணும். இதுக்கு முன்னாடி வாங்கி யூஸ் பண்ண நிறைய திங்ஸ்லாம் வந்து நான் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக எறும்பு கண்ணில் படாமல் வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே டைட்டாக முடுற அந்த ட்ரம்முக்குள்ளே நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். எதெல்லாம் தேவையோ அதுக்கப்புறம் அப்பப்போ நான் வந்து எடுத்து
இதை வந்து கொட்டி வச்சு யூஸ் பண்ணுவேன். இந்த ட்ரம் வந்து இதுவுமே வந்து வீட்டில் இருக்கும்போது என்னோடய ஸ்டோரேஜ் கிடங்காக தான் இருந்தது, இப்போவுமே அது அப்படியே தான் இருக்குது. இதில் வந்து கிரைண்டர் இருக்குது, நான் அரைக்கும் போது மட்டும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் என்னோடய கிச்சன், சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது இந்த நியூ ஹோம்க்குன்னு வந்தாலே நம்ம வந்து பார்த்து பார்த்து எல்லாத்தையும் நீட்டாக பண்ணுவோம் இல்லையா, இது வந்து எப்போவுமே இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டா உங்களுக்கு களையவே களையாது, களைஞ்சாலும் திருப்பி நீங்கள் வந்து நைட்டு வந்து ரீஅசம்பிள் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னோடய மிக்ஸி வந்து 7 இயர்ஸ் வாரண்டியோடு வந்திருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாவே ஓடிட்டுருக்கு. ஸோ யாராவது வந்து வாங்கணும் அப்படின்னா டைரெக்டாக ஸ்டோரில் தான் நான் போய் வாங்கினேன், ஆன்லைனில் வாங்கலை. ஸோ இப்போ கேப்பிங்க அதுக்காக சொல்கிறேன், இந்த பாக்ஸ் எல்லாமே வந்து டைரெக்டாக ஸ்டோரில் வாங்கினது தான். ஒரு பாக்ஸ் வந்து 6 ரூபான்னு பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து மொத்தமாக வாங்குகிற பிளாஸ்டிக் கடையிலேருந்து வாங்கினது. நல்லா இருக்குது எல்லாமே, ஆர்கனைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ இதுக்காக எதுவுமே நான் வாங்கவே இல்லை, எல்லாமே பழசாக வாங்கினதை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்றது வந்து நீங்கள் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்கள் கூட மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.